Hi friends, in the video of Fulla Paranga, Ungulaka super ana or experience karikum video of Fulla Paranga. In the video, now Ungulaka Panambode, Yanaka were amazing ana experience karachide, and the experience I Yenala Mudinjaloka, Nan Mungulaka in the video Valia Kuduka tripandra, Marandrama Namloda channel, subscribe punny, bell button a click punny, Ungloda Adra Utanga. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இப்போ நீங்க பாத்தீங்க இல்லையா இந்த மான் மயிலாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து இந்த கோவிலுக்குள்ள தான் இருக்கு இந்த கோவில் எங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கடலூர் மாவட்டத்தில் விருதாச்சலம்ன்ற ஊரில் தான் வந்து இந்த கோவில் இருக்கு இந்த கோவிலோட பேர் என்னன்னு வச்சுக்கோங்களேன் கொலஞ்சியப்பர் கோவில் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலோட பேர் இந்த கோவிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு சரி அதனால போகலாம்ட்டு பிளான் பண்ணி போனேன் சரி இருந்தாலும் பரவாயில்ல நம்மளோட வியூவர்ஸ்க்கும் வந்து இதை ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக காட்டணும் தான் நான் வந்து இதை வந்து ஒரு வீடியோவாக எடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் வாங்க இப்போ நம்ம வந்து இந்த கோவிலுக்குள்ளே போகலாம் இது பார்த்தீங்கன்னா வந்து முருகன் கோவில் ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே மயிலெலாம் வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மானும் வச்சுருக்காங்க இப்போ நம்ம உள்ளே போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டு அந்த மானையும் மயிலையும் பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அந்த மான் கிட்ட வந்தாச்சு பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து எக்கச்சக்கமான மான் இருக்குது இப்போ வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக தான் தெரியுது பட் அங்கங்கேயும் பார்த்தீங்கன்னா வந்து தனித்தனியாக வந்து நிறைய மான் நிற்கிது ஸோ வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் அடுத்து நான் வந்து உங்களுக்கு மயிலையும் காட்டுறேன் அந்த மயில் பார்த்தீங்கன்னா வந்து தோகையை விரிச்சிட்டு சூப்பராக இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி பார்த்துருக்கவே மாட்டீங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே எவ்வளோ மான் இருக்குன்னு இந்த மானுக்கெலாம் பார்த்தீங்கன்னா வந்து நான் காய்கறி கொடுத்துட்ருக்கேன் ஸோ இது கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஜாலியாக இருக்குது ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம மான்லாம் பார்த்தீங்கன்னா வந்து டிவியில் பார்த்துருப்போம் இல்லை எங்கேயாவது நம்ம ஜூவில் பார்த்துருப்போம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கிட்டக்க பார்த்து அது மட்டும் இல்லாமல் அதுக்கு சாப்பாடும் வந்து கொடுக்கும்போது எனக்கு இன்னும் ரொம்ப ஜாலியாக இருக்குது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் எல்லா மானுக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து காய்கறி எல்லாம் கொடுத்துட்ருக்கேன் இங்கே வந்து மான் நிறையா இருக்கா ஸோ அதனால் வந்து நம்ம எந்த மானுக்கு வந்து காய்கறி கொடுத்தோம் எதுக்கு கொடுக்கலனே வந்து கன்ஃபியூஷனாக இருக்குது இப்போ நம்ம வந்து ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி அதுக்கு கொடுக்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் இன்னொன்று வந்து அதை வாங்கிக்குது அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது உங்களுக்கே வீடியோவில் தெரியும் பாருங்கள் இப்போ வந்து நம்ம மானுக்கு காய்கறி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா இப்போ அடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நடந்துச்சு அதை நீங்களும் பாருங்கள் உங்களுக்காக நான் வந்து அதை கட் பண்ணாமல் போட்டிருக்கேன் ஸோ பாருங்கள் இப்போ மேலே வந்து ஒரு குரங்கு வந்து உட்காந்துக்குச்சு ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு குரங்கு மாதிரி தான் தெரிஞ்சுது பட் அங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கூட்டமாகவே இருக்குது எக்கச்சக்கமான குரங்கு இருந்துச்சு ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் பயமாயிடுச்சு சரி இருந்தாலும் பரவாயில்ல அதுக்கப்புறம் போயிட்டு நம்ம இதுக்கு ஏதாவது சாப்பிட கொடுப்போம் அது வாங்குதா என்னென்னு பார்ப்போம்ட்டு நான் அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து காய்கறி கொடுக்க போகிறேன் ஸோ நீங்களும் அதை பாருங்கள் என்ன நடந்துச்சுன்னு நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்களேன் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு ஸோ அதை பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு குரங்குக்கு பார்த்தீங்கன்னா வந்து நான் கொடுத்தேன் அது வாங்கி சாப்பிடுது இப்போ ரெண்டாவதாக இருக்கு இல்லையா அதுக்கு நான் கொடுக்க போகிறேன் அது பார்த்தீங்கன்னா வந்து என்னை பயமுறுத்துகிற மாதிரி ஒரு போஸ்ட் கொடுக்குது ஸோ அதனால் வந்து நான் அதுக்கு கொடுக்காமல் திரும்பி வந்துட்டேன் எங்கேயாவது நம்மளை கடிச்சிருச்சுன்னா சரி அதனால் நம்ம அதுக்கு கொடுக்க வேணாம்ன்ட்டு நான் வந்துட்டேன் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எக்கச்சக்கமான மங்கீஸ் இருக்குது குரங்குகள் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா எல்லாம் ஜாலியாக விளையாண்டுட்டு அது மட்டும் சுற்றிக்கிட்டு இருக்குது நான் பார்த்தீங்கன்னா மானை பார்க்க போனேன் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் வந்துருச்சு இப்போ வந்து நீங்கள் மானை பார்த்து முடிச்சிருப்பீங்க அங்கே தான் பார்த்தீங்கன்னா மான் இருந்துச்சு ஸோ இப்போ வந்து நம்ம மானை பார்த்து முடிச்சாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மயிலை பார்க்க போகிறோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நான் போகிற டைமுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து தோகையெல்லாம் விரிச்சிட்டு மயில் சூப்பரான ஒரு போஸ் கொடுத்துட்டு இருந்துச்சு ஸோ அதெல்லாம் வந்து என்னால் வீடியோவில் கேப்சர் பண்ண முடிஞ்சுது அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்களும் என் கூட சேர்ந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கிட்டக்க போயாச்சு கூண்டு கிட்டக்க இங்கே பார்த்தீங்கன்னா வந்து மயில் திரும்பி இருக்கு ஸோ டேர்ன் பண்ணியிருக்கு பார்ப்போம் திரும்புதான் என்னென்னு நம்ம பக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே பாருங்கள் மயில் வந்து தோகையை விரிச்சிட்டு எவ்வளோ அழகாக இருக்குது நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருப்பேன் ஸோ அது வந்து இப்போ டேர்ன் பண்ண மாட்டேங்குது திரும்ப மாட்டேங்குது அதனால உங்களுக்கு இப்படி இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து டேர்ன் ஆகிருக்கு ஸோ நம்ம வந்து ட்ரை பண்ண பார்ப்போம் நம்ம அந்த பக்கம் போக முடியுதான்னு பார்ப்போம் ஓ டேர்ன் பண்ணுது பாருங்களேன் தெரியுதா தெரியுதா டேர்ன் லைட்டாக டேர்ன் ஆகிருக்கு பா அந்த பக்கம் போகலான்னு பார்த்தா அங்கே குரங்கு உட்காந்துருக்கு அதனால் பார்க்க பயமாக இருந்துச்சா அதனால தான் இந்த பக்கம் வந்து நிற்கிறோம் இப்போ டேர்ன் பண்ணுது பாருங்கள் வாவ் சூப்பராக இருக்குல்ல ஏ டேர்ன் பண்ணிடுச்சு டேர்ன் பண்ணிடுச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கா தெரியுதா ஸோ பாருங்கள் அப்படியே உள்ள வந்து அதுக்கு போடும் ஆடு வருது ஆடையும் பார்த்துக்கோ
ஆண் மயிலுக்கு மட்டும்தான் வந்து தோகை இருக்கும். ஸோ இது வந்து ஆண் மயில், பெண் மயிலுக்கு வந்து தோகை இருக்காது. ஏன்னா ஆண் மயில் வந்து பெண் மயிலை வந்து அட்ராக்ட் பண்ணணுன்றதுக்காக தான் அதுக்கு வந்து அந்த மாதிரி தோகைலாம் இருக்குது. ஸோ அதை வச்சு தான் வந்து அதை அட்ராக்ட் பண்ணும். இப்போ பாருங்கள், கீழே பார்த்தீங்கன்னா வந்து பெண் மயில் இருக்கா, ஸோ அதுக்கு அந்தான சைடில் பார்த்தீங்கன்னா வந்து ஆண் மயில் தோகையை விரிச்சு அதை அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கு. இந்த மாதிரி மயிலை நீங்கள் இதுக்கு முன்னாடி எங்கே பார்த்துருக்கீங்கன்னு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்க ஆவலாக இருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி பார்க்குறது வந்து எனக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடியும் நான் போயிருக்கேன், அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தோகையெல்லாம் விரிச்சுட்டு நான் பார்க்கல. இப்போ நான் போனேன், பட் அமேசிங்காக பார்த்தீங்கன்னா வந்து அது தோகையை விரிச்சுட்டு சூப்பரான எக்ஸ்பிரஷன்லாம் கொடுத்துச்சு. அது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ளே இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ எப்படி அது டேர்ன் பண்ணுது பார்த்தீங்களா, நானும் கூப்பிட்டு பார்க்குறேன், அது வந்து டேர்ன் பண்ணவே மாட்டேன்னுச்சு. ஸோ அப்புறம் வந்து டேர்ன் பண்ணுது. இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. ஆண் மயிலும் இருக்குது, பெண் மயிலும் இருக்குது. நம்ம நம்மளோட வீடுகளில் பார்த்தீங்கன்னா வந்து நிறையா பறவையோட சவுண்ட்லாம் கேட்டிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து குயில் கூவுற சவுண்டை நம்ம கேட்டிருப்போம். அது மட்டும் இல்லாமல் சேவல் கொக்கரிக்கிற சவுண்டை கூட கேட்டிருக்கோம். பட் நமக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா, மயில் வந்து அகவும்னு. ஸோ மயிலோட சவுண்டை வந்து நீங்கள் என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா? அந்த சவுண்டை பார்த்தீங்கன்னா வந்து நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில் வந்து. அது வந்து அகவுற சவுண்ட் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டையும் நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். மறந்துடாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் பார்த்தீங்கன்னா என்னால் இன்னும் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பண்ணுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த மயில் அகவுற சவுண்ட் பார்த்திங்கன்னா இப்போ வரப்போகுது. ஸோ வீடியோவை வந்து கேர்ஃபுல்லாக பாருங்கள், அது கொடுக்குற எக்ஸ்ப்ரெஷனையும் நீங்கள் பாருங்கள், அதோடய சவுண்டையும் நீங்கள் வந்து கேளுங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், மயில் அகவும்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதோட சவுண்டையும் வந்து இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது பார்த்திங்கன்னா எனக்கும் வந்து ஃபர்ஸ்ட் டைம். ஸோ மயில் எப்படி கத்தும்னு எனக்கு தெரியாது. இப்போ தான் பார்த்திங்கன்னா வந்து எனக்கும் தெரியும் மயில் அகவும். ஸோ அதோட சவுண்ட் வந்து இப்படி தான் இருக்கும்னு எனக்கும் இப்போ தான் தெரிஞ்சுது. நார்மலாக இந்த மாதிரி விஷயம்லாம் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப நேரம் நீடிக்காது. பட் இந்த மயில் இந்த மாதிரி பண்ணுறது பார்த்திங்கன்னா வந்து 1 hour மேலே வந்து இந்த மயில் இதே மாதிரி தான் வந்து தோகையை விரிச்சிட்டு பாடியை வந்து ஷேக் பண்ணிக்கிட்டு. ஸோ இந்த மாதிரி தான் இருந்துச்சு. பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் பார்த்திங்கன்னா அந்த ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இந்த மயில் இந்த மாதிரி தான் தோகையை விரிச்சிட்டு சூப்பரான எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் கொடுத்துட்டு வந்து நல்லா இருந்துச்சு. கையை உள்ளே போக மாட்டேங்குது கிட்டக்க. அது எந்த பக்கம் சத்தம் கொடுக்குறோமோ அந்த பக்கம் திரும்ப. இந்த பக்கம் வந்து கத்துறா கத்து கத்துறது மயில் மாதிரி. மயில் வரும்
இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அந்த மயில் அதோட தோகையை பார்த்தீங்கன்னா வந்து மடக்க போகுது. ஸோ அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. இவ்வளோ நேரம் வந்து தோகையை விரிச்சு வச்சிருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து தோகையை வந்து சுருக்கிக்கிட்டே வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து ஃபோல்ட் பண்ணிருச்சு. ஸோ இப்போ வந்து நார்மலாக நீங்கள் ஃபோட்டோஸ்லாம் பார்த்த மயில் வந்து இப்படி தான் இருந்திருக்கும். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது வந்து அதோட தோகையை விரிச்சு எவ்வளோ சூப்பராக இருந்துச்சுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். மறந்துடாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது வந்து ஃப்ரீ தான், அதுக்கு எந்த ஒரு காசும் கிடையாது. கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி நம்மளோட சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் கொடுக்கலாம். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி நிறையா விளாக்லாம் போட்டிருக்கோம். நீங்கள் அந்த விளாக்லாம் போய் பார்க்கலன்னா நம்மளோட சேனலில் இருக்குது, போய் விசிட் பண்ணி பாருங்கள். இன்னும் வந்து உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஏ கத்திர போகுது லேசா கை வச்ச கை போய் வை கொத்திரும்பா. ஆமாம் வேணாம், அதுக்கு மேலே கை வைக்காத, விட்டுடு கை வைக்காத, கையெல்லாம் வைக்காத, இங்கே போகிற போதும்.